எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றாலே போதும், உங்களுடைய வீட்டிற்குள் கெட்ட சக்தி எதுவுமே நுழையாது. வீட்டிலே தெய்வ சக்தி நிறைந்து இருக்கும். அதே மாதிரி நேர்மறை சக்திகள் உங்களுடைய வீட்டை விட்டு வெளியே போகாது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப எளிமையான பதிவு. இந்த பதிவை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் பலவிதமான நன்மைகளை சீகரிப்பீர்கள் என்பதில் எந்த விதமான ஐயமுமே கிடையாது. நம்மளுடைய வீட்டிலே எப்பயுமே நெகட்டிவ் எனர்ஜி தேங்குவதற்கு நாம் அலோ பண்ணவே கூடாது. நல்ல சக்தி தீய சக்தி இருக்கும் இடத்திற்கு வராது, ஆனால் கெட்ட சக்தி நல்ல சக்தி இருக்கிற இடத்துக்கு தாராளமாக வரும். அப்படின்னா கெட்ட சக்திக்கு பவர் அதிகமா அப்படின்னு கேட்டால் அப்படி சொல்லிட முடியாது. ஆனால் கெட்ட சக்தி வருகிறது என்றாலே அங்கு நல்ல சக்தியாகப்பட்டது இருக்காது, விலகிவிடத்தான் பார்க்கும். ஸோ நம்மளோட வீட்டில் நல்ல சக்தியினுடைய அளவை அதிகரிக்கக்கூடிய வித்தையை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னாலே வீட்டிலே பாதி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வினை நீங்கள் அடைவீர்கள். அதே மாதிரி உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷனை அதிகப்படுத்துறதுக்கு நிறைய ஆன்மீக விஷயங்கள் நம்மளுடைய சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதை நாம் செய்கிற பட்சத்தில் வீட்டில் இருக்கிற நல்ல சக்தி அதிகரிப்பதோடு கெட்ட சக்தி தானாக வெளியே வந்துவிடும். பொதுவாக நாம் வெளியே போயிட்டு உள்ளே வரோம் அப்படின்னு சொன்னால், நாம் நம்மளோட கால் பாதங்கள் கை கால் முகங்களை கழுவி கொண்டு வர வேண்டும் தண்ணீரில். இதுக்கு பல விதமான விஷயங்கள் சொல்கிறாங்க மருத்துவ ரீதியாக. ஏன்னா வெளியே போய் சுற்றிட்டு வரங்க, நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்திருக்கோ, கிருமிகள்லாம் வீட்டுக்குள்ள வரும், அதனால நம்ம கை காலில் வாஷ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாலும் கூட, ஆன்மீக ரீதியாக என்ன சொல்லுகிறது என்று கேட்டீர்கள் என்றால், கை கால் வாஷ் பண்ணிவிட்டு நாம் வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, கண் திருஷ்டி கழிப்பு நீங்கள் தாண்டி இருந்தாலோ அல்லது எதிர்மறை ஆற்றல்கள் நம்மை தொற்றி கொண்டிருந்தாலோ, நீங்கள் கை கால் முகங்கள்லாம் வெளியே போயிட்டு வரும்போது வாஷ் பண்ணிட்டு உள்ளே போகும்போது உங்களோட நிலைவாசல்லையே நீங்கள் உங்களோட காலை தண்ணியில் கழுவிட்டு வரும்போது உள்ளே நுழையும் போது நல்ல சக்திகள் மட்டும்தான் உள்ளே வரும், தீய சக்திகள் அந்த தண்ணியிலேயே போயிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அந்த இந்த தண்ணியில் கை கால்களை கழுவுற பழக்கமாகப்பட்டது நாமளும் கடைபிடிக்கிறோம் வெளியில் போயிட்டு வந்தால். அதே மாதிரி நான் இப்போ ஒரு எளிமையான ஒரு பரிகார முறையை சொல்ல போகிறேன். இது வந்து உங்களோட வீட்டுக்கு உள்ளே இருக்கிற, அதாவது உங்களுடைய இல்லங்களுக்கு உள்ளே இருக்கிற கெட்ட சக்திகளை வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான பரிகார முறை. நிறைய பேர் வந்து இதை சொல்லலை, ஏன்னா இது ரகசியமான முறை, ரொம்ப எளிமையான ரகசியமான முறை. கேலண்டரில் வாஸ்து நாள் என்று ஒரு நாள் வரும். இந்த வாஸ்து நாள் அன்று ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், சிறிய கிண்ணத்தை, அதில் நல்ல தண்ணீரை ஊற்றிக்கொள்ளுங்கள். அந்த தண்ணீரிலே மஞ்சள் பொடி சிறிதளவு போட்டுக்கொள்ளுங்கள். அந்த அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெத்தலையை போட்டுக்கோங்க, ரெண்டு மாயிலையை போட்டுக்கோங்க. இது அப்படியே அரை மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. அதன் பிறகு அந்த தண்ணீரை தொட்டு, அதாவது தண்ணியில் மஞ்சப்பொடி மாயில அதே மாதிரி வெத்தலெல்லாம் போட்டு வச்சிங்களே, அந்த தண்ணீரை தொட்டு அந்த தண்ணியை பயன்படுத்தி உங்களுடைய வீட்டின் மரச்சட்டம், நிலைவாசல் கதவு ஆகியவற்றை நன்றாக துடைக்க வேண்டும். அதன் பிறகு உங்களுடைய நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமப்பொட்டு ஆகியவற்றை வைக்க வேண்டும். இதை செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வீட்டிற்குள் கெட்ட சக்தி நுழையவே நுழையாது. உங்களோட வீட்டுக்குள்ள கண் திருஷ்டியோடு பொறாமை எண்ணத்தோடு யார் வந்தாலும் அவர்களுடைய கெட்ட எண்ணத்தை அந்த நிலைவாயில் படியிலேயே இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக விரட்டிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது.
இது ஒரு எளிமையான பரிகாரம். அதாவது தண்ணியில் அந்த வெத்தனை மாயலை போட்டு ஒரு அரை நேரம் கழித்து அந்த தண்ணீரை நம்ம நிலைவாசலில் கழுவுனீங்கனாவே பெரிய அளவிற்கு நன்மைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்பதிலே ஐயம் ஏதுமே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு ஒரு எளிமையான பரிகாரத்தையும் சொல்கிறேன், இதையும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். என்னென்னா, நிலைவாசலுக்கு வெளியில் வந்து பைரவரை நீங்கள் காவல் தெய்வமாக நினைத்து வழிபாடு செய்து நிலைவாசலுக்கு அருகில் விளக்கை நீங்கள் ஏற்றி வைத்தாலும் சரி, அல்லது விளக்கை ஏற்றி வைக்கிறனாலும் சரி, விபூதி கொஞ்சமாக உங்களோட கையில் எடுத்து உங்களோட நிலைவாசலில் ரெண்டு பகுதியிலையும் அந்த விபூதியை போட்டுருங்க, கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருங்க. அப்படி போடும்போது பைரவரை மனதார நினைத்து பைரவரினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும், பைரவரினுடைய அந்த ஒரு காவல் நமக்கு கிடைக்க வேண்டும், நம்மளுடைய வீட்டிலே எல்லா வளமும் பெருக வேண்டும் என்று பைரவரை மனதார பிரார்த்தித்து அதன் பிறகு அந்த விபூதியை நிலைவாசல ரெண்டு பகுதியிலும் நீங்கள் போட்டு விடுங்க. போட்டு விட்டாலே போதும், பைரவர் உங்களை காப்பார். இது அஷ்டமி நாள் என்று செய்யலாம், நல்ல பலன் உங்களுக்கு தேடி வரும். அதே மாதிரி நிலைவாசல் படியே நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். நிலைவாசலை நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். எப்படி சார் நிலைவாசலை நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, சுத்தமாக வச்சுக்கணும். எப்பயுமே தண்ணீரை ஊற்றி நன்றாக கழுவி சுத்தமாக வச்சுக்கணும். மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபாடு செய்யணும். அதே மாதிரி ஊதுபத்தி காமிக்கணும், கற்பூரம் காமிக்கணும். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யணும். இப்படி செஞ்சால் தான் நம்மளுடைய வீட்டுக்குள்ள நல்ல சக்தி ஊடுருவும், தீய சக்தி வெளியேற்றப்படும். அதே மாதிரி எப்பயுமே நம்மளோட வீட்டு நிலைவாசல் படிக்கு உள்ளேயோ வெளியவோ நின்றுட்டு பைரவரினுடைய திருநாமத்தை சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும். பைரவரினுடைய திருநாமத்தை தினமும் அந்த நிலைவாசல் படிக்க வெளியே நின்றோ உள்ள நின்றோ ஒரு 11 முறை ஓம் பைரவாய நம, ஓம் பைரவாய நம, ஓம் பைரவாய நம என்று நீங்கள் ஒரு 11 முறை சொன்னாலே போதும், உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா கெட்ட சக்திகளோ எல்லா எதிர்மறை சக்திகளோ அப்படியே தலை விரித்து கொண்டு டக்குன்னு வெளியே போகிறத உங்களால் உணர முடியும். உங்கள் வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் வைப்ரேஷன் பெருகுவதை உங்களால் உணர முடியும். அதே மாதிரி இலைவாசல் ரெண்டு பகுதியும் தீபம் ஏற்றி வைப்பது நல்ல நிலையோ அல்லது பசு நெய்யிலையோ பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைக்கிறது, நிலைவாசலுக்கு ரெண்டு பகுதியிலும் தீபம் ஏற்றி வைப்பது உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். இது எல்லாமே வீட்டுக்குள்ள எதிர்மறை ஆற்றல்கள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய அற்புதமான விஷயங்களாக இருக்கும். இவை அனைத்தையும் நீங்கள் கடைபிடியுங்கள், நல்ல பலன் காத்திருக்கிறது. இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி, வணக்கம். நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய அற்புதமான விஷயங்களாக இருக்கும். இவை அனைத்தையும் நீங்கள் கடைபிடியுங்கள், நல்ல பலன் காத்திருக்கிறது. இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.